ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம்லாம் வச்சுக்கிட்டு கூட இதை சைடாக வச்சு சாப்பிட்றதுக்கும், மெயினாக நம்ம சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க இது கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தட்டி போட்டு தாளித்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா பெருசாகவும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காய புளிக்குழம்பு அப்படின்றதுனால வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு அரை பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயமே ஒரு 5 வெங்காயம் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடுங்க. வெங்காய புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும், கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காய புளிக்குழம்புக்கு நம்ம வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 கட்டி அளவுக்கு, சின்ன கட்டி அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காய புளிக்குழம்பு ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும், 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த சின்ன வெங்காய புளிக்குழம்பு, அதாவது காரக்குழம்பு, நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்று இருந்தாலே போதும், நல்ல ஒரு சுட்டு அப்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய புளிக்குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.